அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பாடங்கள் தொகுதி 3 உம்முடைய ராஜ்யம் வருவதாக. அத்தியாயம் 8 தலைப்பு இஸ்ரவேலின் மறுசீரமைப்பு. பக்கம் 345 முதல் 351 வரை. இங்கிலாந்து தேசத்தின் பிரபு ஷேக்ஸ்பரி என்பவர் பின்வருமாறு கூறினார். இப்பொழுது முன்னுக்கு வந்து கொண்டிருக்கும் இந்த அற்புதமான ஜனங்களை குறித்து பெருமளவில் பொறாமை இருக்கிறது. எங்கேயெல்லாம் யூதர்கள் இருக்கிறார்களோ அங்கேயெல்லாம் அவர்கள் உபத்திரவப்படுத்தப்படும்படி பிரசித்தி பெற்றவர்களாகவோ அல்லது எல்லா துறைகளிலும் முன்னிலையில் இருப்பவர்களாகவோ இருக்கிறார்கள். ஒருமுறை பெர்லின் பட்டணத்தில் முக்கியஸ்தராக இருக்கும் ஒருவரிடம் பின்வரும் கேள்வி கேட்கப்பட்டது. பெர்லின் பட்டணத்திலும் ஜெர்மனி முழுவதும் காணப்படும் யூதர்களுக்கு எதிரான உணர்வுகளுக்கான காரணத்தின் சரித்திரம் என்ன? அவர் சொன்னார், நான் கூறுகிறேன், இந்த யூதர்கள் அவர்கள் வியாபாரத்தில் புகுந்தால் அதில் முதன்மையானவர்களாகி விடுகிறார்கள். பணம் கொடுக்கல் வாங்கலில் அவர்களே நல்ல வங்கியர்களாகி விடுகின்றனர். சட்டத்துறையில் சென்றால் நல்ல வக்கீல்களாகி விடுகிறார்கள். இலக்கியத்திற்குள் சென்றால் எங்களை பின்தங்க வைத்து விடுகிறார்கள். அவர்கள் எந்த துறைக்குள் சென்றாலும் அவர்கள் புறஜாதியினரை ஒதுக்கி விடுகிறார்கள். இதை எங்களால் பொறுத்து கொள்ள முடியாது என்றார். ரஷ்யா, போலந்து போன்ற தேசங்களில் யூதர்கள் துன்புறுத்தப்பட்டது அவர்களுடைய மதம் அல்லது வேற்று நாட்டவர் என்பதினால் அல்ல. இதற்கும் துன்புறுத்தப்பட்டதற்கும் எந்தவித சம்பந்தமும் கிடையாது. யூதர்களின் ஸ்தானத்தில் எந்த ஜனம் இருந்தாலும் அவர்களை ரஷ்யர்கள் துன்புறுத்துவார்கள். யூதர்கள் ரஷ்யா தேசத்தில் உள்ள நிலம் கட்டடங்களை பெரிதளவில் தங்கள் வசத்தில் வைத்துள்ளார்கள் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். மேலும் சாம்ராஜ்யத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள குடியானவர்கள் வியாபாரிகள் பெருமளவில் அவர்களுக்கு கடன்பட்டு இருக்கிறார்கள். ரஷ்யர்களுக்கு எப்பொழுதெல்லாம் தருணம் கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் யூதர்களை கொள்ளையடிக்காமல் விடுவதில்லை. யூதர்களை அழிப்பதினாலும் அவர்கள் வசம் இருக்கும் பத்திரங்களை அழிப்பதினாலும் அவர்களிடம் உள்ள தங்களது அடமான பத்திரத்திலிருந்து விடுதலை கிடைக்கிறது. தங்கள் சொத்துக்கள் அடமானத்திலிருந்து விடுவிக்கப்பட உதவியாயிருப்பதினால் யூதர்களுக்கு எதிராக ரஷ்ய ஜனங்கள் எழும்பினார்கள். ஆங்கில பத்திரிகை ஒன்றில் இலக்கிய வட்டாரங்களில் பிரபலமான எழுத்தாளர் திரு சார்லஸ் ரீட் என்பவர் எழுதிய கடிதத்தின் சாராம்சம் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. அவர் கிறிஸ்துவுக்குள் மனமாற்றம் பெற்றது சில வருடங்களுக்கு முன்பாக நடந்தது. யூத தேசம் மந்தாரத்தில் இருப்பது போன்று காணப்பட்டாலும் காலகாலமாக அவர்களுக்காக காத்து கொண்டிருக்கும் தங்களுடைய புராதான தேசத்தை பெற்றுக்கொள்ளுகிறார்கள். தீர்க்க தரிசனங்கள் பகலை போன்று இரண்டு விதங்களில் தெளிவாக உள்ளன. யூதர்கள் பாலஸ்தீனாவை திரும்ப எடுத்துக் கொள்ளுவதும் லெபனானிலிருந்து யூப்ரட்டிஸ் வரை ஆட்சி செய்வதும் ஏழைகளுக்கும் அதிகமாக உபத்திரவப்பட்டு கொண்டிருக்கும் மனுக்குலத்திற்கும் பொதுவாக அனைத்து சிருஷ்டிகளுக்கும் அதிகமான முன்னேற்றத்தை கொண்டு வரும். நாளைக்கு சூரியன் உதயமாவது நிச்சயமாக இருப்பது போன்று ஒரு மகிமையான சம்பவம் நடைபெறுவதை எதிர்பார்க்கலாம். ஒரே ஒரு வித்தியாசம் என்னவெனில், சூரியன் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் உதயமாகும். யூதர்கள் சிரியா தேசத்தை ஆக்கிரமித்து தங்களுடைய தேசத்தின் மகிமையை பெறுவது குறிப்பிட முடியாத ஒரு நாளில் நடைபெறும். சரியாக குறிப்பிட முடியாத காலம் என்கிற போது அது தூரத்தில்தான் இருக்க வேண்டும் என்று நினைப்பது தவறு. ஆகவே இப்படியாக ஒரு பெரிய சாக்கியம் நமக்கு கிடைக்கும் என்றால் அதற்கான முன் அடையாளங்களை குறித்து தங்களுடைய தாழ்மையான ஒத்துழைப்பை நல்குவது என்பது ஞானமுள்ள நிதானமுள்ள மனிதர்களின் கடமையாகும். யூதர்கள் எங்கேயெல்லாம் அதிக எண்ணிக்கையில் காணப்படுகிறார்களோ அந்த தேசத்திலெல்லாம் அவர்கள் திடீரென்று உபத்திரவப்படுத்தப்படுவது ஒரு முன்னோடியான அடையாளமாக அல்லது அவர்கள் வசித்து வரும் ஐரோப்பிய நகரம் அவர்களுடைய தேசம் அல்ல என்று தேவனால் உணர்த்தப்படுவதாக இருக்கலாம். ரஷ்யாவில் இருந்தவர்கள் மட்டுமே பாலஸ்தீனாவில் குடியேற்ற பகுதியாக ஆக்க முடியும். ஏனெனில் அங்கேயே 300,000 யூதர்கள் தங்கள் உயிருக்கும் உடைமைகளுக்கும் ஆபத்து வரும் என்று நடுங்கிக் கொண்டிருக்கிறார்கள். மற்ற யூதர்களும் அவர்களை பின்தொடர்வார்கள்.
சரித்திரம் என்பது பார்க்கும் கண்ணாடி போன்று நமக்கு பின்னால் இருக்கிறது. எவற்றை யூதர்கள் செய்திருக்கிறார்களோ அதையேதான் யூதர்கள் செய்வார்கள். அவர்கள் மேதாவிகள். மேதாவிகள் இயற்கையினால் அடக்கி வைக்கப்படுகிறவர்கள் அல்ல. ஆனால் சுயாதீனத்தினால், பழக்க வழக்கத்தினால் அல்லது எதிர்பாராத விதமாக அடக்கி வைக்கப்படுவார்கள். இவர்கள் முயற்சித்து தோல்வியடைந்தார்கள் என்று ஏதேனும் உண்டா? அவர்கள் யுத்த வீரர்கள், எழுத்தாளர்கள், கட்டட வல்லுநர்கள், வியாபாரிகள், சட்டங்கள் வழங்கியோர், தோட்டக்காரர்கள் என எல்லாவற்றிலும் திறமையானவர்கள். இதில் சரித்திரம் திரும்பி எழுதப்படுகிறது. அவர்கள் யுத்தத்திலும் சமாதானத்திலும் வல்லுநர்களாக இருப்பார்கள். அவர்களுடைய சத்துருக்கள் அவர்களுக்கு முன்னால் பனியை போல் உருகி போவார்கள். ஆரம்பத்தில் அவர்களுக்கு வேறு எந்த தேசத்திலிருந்து உதவி தேவைப்பட்டாலும் அதை கொடுக்கிற தேசம் ஆசீர்வதிக்கப்படும். அதை உபத்திரவப்படுத்துகிற தேசம் ஏதாவது ஒரு விதத்தில் உதாரணமாக ஆக்கப்படுவார்கள். ஆகவே சமீபத்தில் நடந்த கொடுமைகள் யூத தலைவர்களை, ரஷ்யாவில் இருக்கிற யூதர்களை பாலஸ்தீனாவில் குடியேற்றம் பண்ண வேண்டும் என்று நினைத்தால் நாம் உற்சாகத்துடன் கப்பலோ மாலுமிகளோ அல்லது பணமோ எதுவாக இருந்தாலும் இலவசமாக கொடுப்போம். அது எகிப்தில், பிரேசிலில் அல்லது பெரு நாட்டில் முதலீடு செய்யும் பத்திரங்களை காட்டிலும் இந்த தேசத்தில் செய்யப்படுவது நல்ல முதலீடாக இருக்கும். தற்கால ஒரு யூத பழமொழி இப்படியாக கூறுகிறது. ரயில் எருசலேமை சென்றடையும் போது மேசியா வருகிறார். இது தீர்க்கதரிசிகள் நாகும் 2:3-5 மற்றும் ஏசாயா 66:20 அடையாளமாக கூறியதற்கு ஒத்திருக்கிறது. உண்மையிலேயே அந்த பழமொழி தவறாக போய்விடவில்லை. அவர் தன்னை ஆயத்தம் பண்ணும் நாளில், மேசியாவின் பிரசன்ன காலத்தில் ரயில் எருசலேமை சென்றடையும். செய்தித்தாளில் உள்ள செய்தி இதை குறித்து கீழ்கண்டவாறு கூறுகிறது. கலிலியோ சொன்னது சரிதான். உலகம் சுற்றுகிறது. எருசலேமிலிருந்து மத்திய தரைக்கடல் பகுதியில் உள்ள யோப்பா வரை ஒரு ரயில் பாதை போடப்பட்டுள்ளது. இதற்கிடையில் உள்ள தூரம் 31 மைல்களாகும். யோப்பா என்பது யூதர்களின் தலைநகருக்கான பழங்கால துறைமுகமாகும். இந்த துறைமுகத்தில்தான் சாலமோன் கட்டிய தேவாலயத்தின் கேதுரு மரங்கள் வந்து இறங்கின. ஜோசப் நெஃபோன் என்கிற பெயருடைய ஒரு எருசலேம் நகரத்தை சேர்ந்த யூதன், ஓட்டமன் பிரதேசத்தை சேர்ந்தவன், இதற்கென சுல்தானிடம் இருந்து ஒரு அதிகார பத்திரத்தை பெற்று கொண்டான். இது 71 வருடங்களுக்கு செல்லுபடியாகும். கட்டுமான திட்ட செலவு $250,000 ஆகும். இதன் பின் நாகரிகமானது பாலஸ்தீனாவில் பழக்கப்படுத்தப்படும். எருசலேமில் முதலாவது ரயில் என்ஜின் வரும்போது 19வது நூற்றாண்டு வந்துவிடும். பிட்ஸ்பர்க் டிஸ்பேச் என்கிற பத்திரிகையில் வெளிவந்த கீழ்கண்ட கடிதம் பாலஸ்தீனாவில் விசேஷமாக எருசலேமில் காணப்படும் முன்னேற்றத்தை உறுதிப்படுத்துவதாக உள்ளது. எருசலேம், July 12, 1889. எருசலேமில் உள்ள 40,000 பேரில் 30,000 பேர் யூதர்கள் ஆவர். துருக்கி அரசாங்கம் காலம் காலமாக அவர்கள் பரிசுத்த பூமியில் 3 வாரங்களுக்கு மேல் தங்கியிருப்பதை தடை பண்ணியது. ஆனால் பிற தேச அரசாங்கங்களின் தலையீட்டால் தடைகளை தளர்த்தியுள்ளது. தற்போது யூதர்கள் 100 கணக்கில் வருகிறார்கள். அவர்கள் வியாபாரம் அவர்களுடைய கையில் உள்ளது. அவர்களில் சிலர் வேதாகம தீர்க்கதரிசிகள் கூறியவாறு அவர்கள் தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளுவார்கள் என்ற நாள் சமீபித்திருக்கிறது என்று எண்ணுகிறார்கள். தெற்கு அரேபியாவில் உள்ள கோத்திரத்தார் மிக ஆவல் உள்ளவர்கள். பாலைவன பிரதேசத்தை விட்டு பாலஸ்தீனாவுக்கு திரும்பி வர வேண்டும் என ஒரு வெளிப்பாடு பெற்றுக்கொண்டதாக கூறுகிறார்கள். இந்த யூதர்கள் அரேபியாவில் உள்ள ஏமனில் கடந்த 2500 வருடங்களாக ஜீவித்திருக்கிறார்கள். அவர்கள் காத் கோத்திரத்தார். அவர்கள் இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 700 வருடங்களுக்கு முன்னால் பாலஸ்தீனாவை விட்டு வெளியேறியவர்கள். அவர்களுடைய பூர்வீகத்தை நிரூபிக்கக்கூடிய அநேக முக்கியமான ஆவணங்களை அவர்களுடன் கொண்டு வருகிறார்கள். இப்பொழுது அவர்கள் எருசலேம் அருகில் விவசாயம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ரஷ்யா மற்றும் ஆஸ்திரியா தேசங்களில் யூதர்கள் உபத்திரவப்படுத்தப்படுவதால் அநேக யூதர்கள் இங்கே வந்து கொண்டிருக்கிறார்கள். எருசலேமில் போலந்து, ஸ்பெயின் தேசத்தை சேர்ந்த யூதர்களும் அதிக எண்ணிக்கையில் உள்ளனர்.
யூதர்கள் பாலஸ்தீனாவில் தங்கியிருக்கிற காலம் அதிகரிக்கப்பட்டுள்ளது. எருசலேமில் அவர்கள் தங்கியிருப்பதில் உள்ள தடைகள் நீக்கப்பட்டுவிட்டன. அரை நூற்றாண்டுகளுக்கு முன்னர் முழு எருசலேமிலும் 32 யூத குடும்பங்கள் தான் இருந்தன. முழு பாலஸ்தீனாவிலும் எண்ணிக்கை 3000ஆகத்தான் இருந்தது. இப்பொழுது பரிசுத்த பூமியில் 50,000 பேர் உள்ளனர். எருசலேமின் ஜனத்தொகையில் 1/3 யூதரானவர்கள். எவ்வளவு ஆவலான ஜனங்கள் அவர்கள். உலகத்தின் எந்த பகுதியிலும் இல்லாதவாறு முந்தியிருந்த யூதர்களைப் போலவே இருக்கிறார்கள். உபத்திரவத்தினால் துரத்தப்பட்டு இங்கே வந்த யூதர்கள் கிட்டத்தட்ட எல்லாருமே உலகத்தின் பல்வேறு யூத சபைகளினால் தாங்கப்படுகிறார்கள். எருசலேமில் பார்க்க வேண்டிய முக்கியமான இடம் யூதர்களின் புலம்புகிற இடமாகும். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சாலமோன் ஆலயம் இருந்த இடத்தில் உள்ள ஓமர் பள்ளி வாசலின் சுவர்களுக்கு வெளிப்புறத்தில் யூதர்களில் சில வகுப்பினர் கூடுகிறார்கள். அங்கே அவர்கள் தங்களுடைய தலைகளை சுவருக்கு நேராக குனிய வைத்து எருசலேமை இழந்ததற்காக வருத்தப்பட்டு புலம்பி தேவன் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களுக்கு தேசத்தை திருப்பி தர வேண்டும் என ஜெபிக்கிறார்கள். இந்த பழக்க வழக்கம் மத்திய காலங்களில் இருந்து கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. நான் பார்த்த துக்ககரமான காட்சிகளில் இதுவும் ஒன்று. கடந்த வாரத்தில் நான் அங்கு சென்றிருந்தேன். ஒரு குறுகிய சந்தில் அநேக பரிதாபகரமான வீடுகள், தேய்ந்து போன கற்கள் இருக்கின்றன. ஆயிரக்கணக்கான யூதர்கள் வெறும் கால்களினால் அதன் மேல் நடந்து சென்றதால் அவைகள் தேய்ந்து காணப்படுகின்றன. அங்கே 50 அடி அல்லது அதற்கு மேல் பளிங்கு கற்களால் கட்டப்பட்ட சுவர், அதில் நீண்ட வரிசையில் நீளமான ஆடைகளில் மனிதர்களும் பெண்மணிகளும் தங்கள் தலைகளின் மேல் சால்வைகளை போட்ட வண்ணம் நின்று தங்கள் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்பதும் அழுவதுமாக நின்று கொண்டிருந்தார்கள். ஆண்களில் அநேகருக்கு வெள்ளை தாடியும் நீண்ட வெள்ளை முடியும் இருந்தது. மற்றவர்கள் இளம் வயதினர். இவர்கள் உணர்ச்சியில் மூழ்கி கலங்கியிருப்பதை பார்த்து ஆச்சரியப்பட்டேன். ஒவ்வொருவர் கையிலும் நன்கு உபயோகிக்கப்பட்டு இருந்த எபிரேய மொழி வேதாகமும் இருந்தது. அவர்களிடம் சிறிது இடைவெளி விட்டு ஒரு விதமான தொடர்ச்சியான உச்சரிப்பு இருந்தது. ஒரு நரைத்த வயதானவர் தலைவரை போன்று நடந்து கொண்டார். மற்றவர்கள் பின்பற்றினர். அவர்கள் உச்சரித்தது ஒரு வினோதமான மொழியில் இருந்தது. அது பின்வருமாறு மொழிபெயர்க்கப்பட்டது. தலைவர், இந்த பாழாய் கிடக்கிற அரண்மனைக்காக. பதில், நாங்கள் தனிமையில் உட்கார்ந்து துக்கிக்கிறோம். தலைவர், அழிக்கப்பட்ட சுவர்களுக்காக. பதில், நாங்கள் தனிமையில் உட்கார்ந்து துக்கிக்கிறோம். தலைவர், எங்களுடைய மகிமை எங்களை விட்டு போனதற்காக நாங்கள் தனிமையில் உட்கார்ந்து துக்கிக்கிறோம். மறித்து போன எங்கள் மகா மனிதர்களுக்காக நாங்கள் தனிமையில் உட்கார்ந்து துக்கிக்கிறோம். தலைவர், இடருண்ட எங்கள் ஆசாரியர்களுக்காக. பதில், நாங்கள் தனிமையில் உட்கார்ந்து துக்கிக்கிறோம். தலைவர், அவரை இகழ்ந்த எங்கள் ராஜாக்களுக்காக நாங்கள் தனிமையில் உட்கார்ந்து துக்கிக்கிறோம். இந்த தொடர் உச்சரிப்பின் உணர்வை செவியில் கேட்காமல் அறிய இயலாது. ஒரு காலத்தில் சாலமோனின் ஆலயம் இருந்த இடத்திலிருந்து பிரிகின்ற சுவரின் கற்களை புலம்புகின்ற ஆண்களும் பெண்களும் முத்தமிடுகிறார்கள். இப்பொழுது கூட ஒரு யூதனுக்கு பூமியிலே மிகவும் பரிசுத்த ஸ்தலமாக இது இருக்கிறது. அவர்கள் வெளிப்படுத்தும் உண்மையான உணர்வுகள் வாரா வாரம், வருடா வருடம் அவர்கள் இங்கே வருவதால் அவர்கள் காட்டும் விசுவாசம் மிகவும் ஆச்சரியமூட்டுவதாக இருக்கிறது. மிகவும் வினோதமான பட்டணங்களில் ஒன்றாக இது இருப்பதோடு இந்த காட்சியும் வினோதமாக உள்ளது. இதனை தொடர்ந்து வரும் பகுதிகளை பக்கம் 351 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம்.